ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜோஹோல கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் க்வெஸ்சன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேத்து வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் க்வெஸ்சனோட வீடியோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேத்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸா சாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வீடியோல நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ நீங்க யாராச்சும் நேத்து வீடியோ வந்து பார்க்கலன்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்க வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா நல்லா வந்து புரியும். ஸோ என்ன ப்ரோக்ராமிங் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்புட் இதுதான், அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்மேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ லாஜிக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு நம்பரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இதை பார்த்தீங்கன்னா இன்னர் ரெடியூசிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 இருக்கும், அதுக்கப்புறம் 3 இருக்கும், 2 இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட சைஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இன்புட் 4 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 ரோஸ் அண்ட் 7 காலம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வருது. அதே மாதிரி டைனமிக்காக எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போ அதோட சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ சைஸ் எப்படி இவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து n இருக்கு. ஸோ என்ன வந்து டபுள் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ 4 × 2 − 1. ஸோ இந்த லாஜிக் படி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த சைஸ் வந்து டிட்டர்மைன் ஆகும். ஸோ 4 × 2 = 8, 8 − 1 = 7. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக். ஸோ எண்ணுக்கு 4 பதிலாக என்னு நீங்கள் வச்சுக்கணும். ஸோ n × 2 − 1 இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைஸ் கண்டுபிடிக்கிற லாஜிக், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதோட லாஜிக் எப்படின்னு சொல்லிட்டு நேற்று ப்ரோக்ராமில் நம்ம ஹாலோ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ ஹாலோ ரெக்டாங்கிள் நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இல்லை லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் வருதோ அந்த இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுவீங்க. சேம் அதே லாஜிக்கை தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இதுலேயும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி லாஜிக் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ரோ அதாவது லூப் மாதிரி தான் வந்துட்டு நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை லூப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 4 இருக்கோ. ஸோ 4 லூப்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 times வந்துட்டு அந்த லூப் ரன் பண்ண போகிறோம். ஸோ 4 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைம் நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என் வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணி 3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 பண்ணுவோம், அதுக்கப்புறம் 1 பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஜிக். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்டர் 4 மட்டும் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது மேட்ரிக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த உள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மறந்துடுங்க. வெறும் 4 மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது ஒரு ஹாலோ ரெக்டாங்கிள் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்கா, நம்ம நேற்று பார்த்த ப்ரோக்ராம் மாதிரியே தான் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி இந்த 3 மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ரெக்டாங்கிள். அதுக்கப்புறம் 2 மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, அது ஒரு ஹாலோ ரெக்டாங்கிள். அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேட்டர்ன் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதை அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேட்ரிக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ப்ரோக்ராமில் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த இன்னர் ரெடியூசிங் பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து n வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இன்புட் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ ஸ்கேன்எஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பர்சன்டேஜ் டி அண்ட் என் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்புட்டாக வந்து வாங்கிப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தனியாகவே ஒரு ஃபங்க்ஷன் வந்து போட்டுருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வச்சிருவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மேலே டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ வாய்ட், ஏன்னா பிகாஸ் இது வந்து எதையும் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ வாய்ட் இன்னர் பேட்டர்ன். ஸோ இன்னர் பேட்டர்ன் கொடுத்துட்டு என் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அதில் இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேட்டர்னோட சைஸ், அதாவது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் வந்து டிக்ளேர் பண்ணோம். ஸோ இன்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். ஸோ அந்த ஃபார்முலா நான் என்ன சொன்னேன், n × 2 − 1. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இதில் டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவை. அதே மாதிரி மேக்ஸிமம், அதாவது அந்த நம்பர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட்
இன்ட்ல பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட், அதாவது லாஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரணும் பாத்தீங்களா. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து சைஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேவா. சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரேல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் பாத்தீங்களா. சோ அந்த அரேவை பாத்தீங்கன்னா வந்து நம்ம இதுல வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். சோ இன்ட் மேக்ஸ் மேக்ஸ்ன்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன் சோ அரே டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்காக. சோ மேக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மேல டிஃபைன் பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம பிரிண்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அதனால குளோபலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மேக்ஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம மெயினா நம்மளோட ஃபார் லூப்புக்கு வந்து நம்ம வரும். சோ இந்த கண்டிஷன் எப்போ வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகணும், என் வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரன் ஆகணும், பிகாஸ் சென்டர் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒன் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் ஒன் ரெடியூஸ் ஆனா உங்களுக்கு ஜீரோ வரும். சோ ஜீரோன்னு வந்துச்சுன்னா வந்து நீங்க அந்த லூப் விட்டு உங்களுக்கு எக்ஸிட் ஆயிடும். சோ அதனால பாத்தீங்கன்னா வைல் என் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபார் லூப். சோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இப்போ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம தனியாக டிக்ளேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் நம்ம இதை வந்து ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி என் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஹாலோ ரெக்டாங்கிளில் வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணோம், ஸோ அதே சேம் கண்டிஷன் தான் வந்து நம்ம இதுலேயும் போட போகிறோம். என்ன உங்களுக்கு ஃபார் லூப்ல மட்டும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் மட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நம்ம கொடுக்கறது. அதே மாதிரி காலம்க்கு இப்போ நம்ம பிரிண்ட் பண்றதுக்காக ஸோ இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு அதே சேம் ஃப்ரண்ட் ஜே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட் ஜே பிளஸ் பிளஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கோம். ஸோ இதுக்குள்ள இப்போ நம்ம கண்டிஷன் என்ன தர போறோம், இஃப் ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் ரோவா இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ரோனா இதுல வந்து சேஞ்ச் ஆகிட்டே உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால நம்ம ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதே மாதிரி I equal to equal to last ஆ இருந்துச்சுன்னா or J equal to equal to front ஆ இருந்துச்சுன்னா or J equal to equal to last ஆ இருந்துச்சுன்னா. ஸோ இதே சேம் கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாலோ ரெக்டாங்கிள் ப்ரோக்ராம்லையும் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் வந்துட்டு பார்க்கலன்னா வந்துட்டு மறக்காமல் பாருங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மேட்ரிக்ஸில் இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம், என் வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், பிகாஸ் நம்மளுக்கு அவுட்டர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 வரணும், அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகும்போது 3 சொல்லிட்டு உங்களுக்கு வரணும் பார்த்தீங்களா. அதனால அதை நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டு ஃபார் லூப்புக்கு அப்புறமா வெளியே வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க, லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் என் வேல்யூவை பார்த்தீங்கன்னா வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ எதுக்கு இதை நம்ம பண்ணுறோம், அவுட்டர் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இன்னர் மேட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா. ஸோ 4 அவுட்டர் சர்க்கிள் நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா 3 இன்னர் சர்க்கிள் நீங்கள் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க, லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி என் வேல்யூ 4 நீங்கள் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா 3 பிரிண்ட் பண்ணுறதுக்காக என் வேல்யூ வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லாஜிக். ஸோ இப்போ மேட்ரிக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இதை பாஸ் பண்ணுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் அண்ட் அதோட சைஸை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனையும் வந்து மேலே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ வாய்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட் மேட்ரிக்ஸோட நேம் அண்ட் ஒரு காலம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இன்ட் சைஸ். ஸோ இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நீங்கள் மேட்ரிக்ஸை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்களோ அதே சேம் மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஐ இஸ் லெஸ் தேன் சைஸ் ஐ பிளஸ் பிளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜே காலம்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் போட போறீங்க. ஸோ ஃபார் இன்ட் ஐ சாரி ஜே ஈக்குவல் டு ஜீரோ ஜே இஸ் லெஸ் தேன் சைஸ் ஜே பிளஸ் பிளஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டி ஏ ஆஃப் ஐஜேன்னு வந்து நீங்க கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நியூ லைன் வந்து நம்ம தரணும் பார்த்தீங்களா, ஏன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகிறதுக்காக நியூ லைன் வந்து நம்ம கொடுத்துக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபுல் ப்ரோக்ராமே. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணிட்டு அவுட்புட் கரெக்டாக வருதான்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ என் வேல்யூ வந்துட்டு நீங்கள் கொடுங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்டர் சர்க்கிளில் 4 அதாவது அவுட்டர் மேட்ரிக்ஸில் 4 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துச்சு. இன்னொரு இன்புட் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தரேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னர் ரெடியூசிங் பேட்டர்னோட ப்ரோக்ராம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நிற்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை, டேக் கேர்.